ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூஸ் ஐடியாஸ். இந்த தமிழ் இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு ரிவ்யூஸ் ஐடியாஸை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம கேக் வாங்குவோம்ல, அதுக்கு அடியில் இருக்கிற அந்த அட்டை, அப்புறம் கேக் வந்து நமக்கு கேரி பண்ணி கொண்டு வர அந்த பேகு, இதெல்லாம் நம்மகிட்ட நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி இன்றைக்கி பெஸ்ட்டாக ரியூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துருக்கேன். இது வந்து அரை கிலோ கேக் வாங்குகிற பேகு. இப்போ இதில் இருக்கிற தையல் எல்லாத்தையுமே பிரிச்சுக்கிறேன். ஸோ ரொம்பவும் ரஃப்பாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இதை அப்படியே நம்ம உருவி எடுத்தாலே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு நமக்கு. ஒரு சின்னதாக ரெண்டு துண்டு, அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ஹேண்டில் இருக்கிற மாதிரியான பீஸு. ஒரு பக்கம் ஹேண்டிலை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ அதோட அடிப்பக்கத்தை மடித்து நான் வந்து சைடில் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம பிரித்ததில் ரெண்டு பீஸ் இருக்குல்ல, அதை வந்து நடுவில் ஒன்று, அதுக்கப்புறம் மேல் பக்கம் ஒன்று வச்சு சைடில் தைச்சி நடுவுலையும் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு அழகான ஆர்கனைசர் கிடச்சிச்சு. ஸோ அந்த பேக் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடதான் செய்வோம். அதை வந்து இப்போ நான் ஒரு ஹேண்டிலோட கூடிய ஒரு ஆர்கனைசரை மாற்றிருக்கேன். இது பிளைனாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதுக்கு ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் கோல்டு கலரில் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ பேக் பார்க்குறதுக்கு இன்னமும் கொஞ்சம் அழகாகிடுச்சு. இப்போ இதில் தேவையான பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஆணையில் மாட்டிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒர்க்கு. வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை நம்ம ரொம்பவே சூப்பராக இப்போ ரியூஸ் பண்ணிட்டோம். உங்ககிட்ட அந்த பேக் இருந்தால் இந்த மாதிரி பெஸ்ட்டாக ரியூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த கேக்கு கீழே வர அட்டை. இந்த அட்டையை நான் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு, ஸோ எல்லா பக்கமும் சமமான அளவு இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கெட்ச் பென் வச்சு நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த கோடு போட்ட இடத்துல பார்த்திங்கன்னா சமமான நாலு பக்கமும் அளவு இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நான் வந்து பேப்பர் கட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த கோட்டு மேலேயே ஒரு ரெண்டு மூணு தடவை கீறிக்கிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் அப்படியே பெண்ட் ஆயிரும். அதாவது நம்ம அப்படியே பெண்ட் பண்ணோன்னா டக்குன்னு உடஞ்சி வந்துடும். அவ்வளோதான், அந்த பெண்ட் பண்ண இடத்துல மறுபடியும் கீறிக்கிட்டால் அது வந்து கட் ஆகிடும். கீறும்போது பார்த்து கவனமாக கீறிக்கணும். அவ்வளோதான், அழுத்து கீறினா இப்போ அது வந்து கட் ஆகிடும். மீதி இருக்கிற அந்த பிசுரெல்லாம் நம்ம வந்து கத்திரிக்கோள் வச்சு அழகாக சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் இப்போ நம்மளுடைய ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. நான் வந்து இந்த ஃபோட்டோவை வச்சு சுற்றிலும் கரெக்டாக அந்த காரணம்ல ஒரு நாலு டாட் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே கோடு போடுறதா இருந்தால் போடலாம். இந்த டாட்டை அப்படியே நான் வந்து ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் இதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த இடத்த தவிர மித்த இடத்துல நான் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி நிறைய ஷெல்ஸ் தான் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன ஷெல்ஸாக இதுலேருந்து எடுத்து நான் ஃபோட்டோவுக்கு ஒர்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கேப்பில் நம்ம ஃபோட்டோவை ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து தூசி படியாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த சாரியெல்லாம் வர கவர் தான் எடுத்திருக்கேன். இந்த கவரை உள்ளார வச்சு அதுக்கப்புறம் ஐஸ்டிக் வச்சு இந்த மாதிரி முக்கோணமாக ஒட்டி பின்னாடி வந்து ஸ்டாண்டு மாதிரி ஒட்ட போகிறேன். இப்போ இதை வந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் கவர் பண்ணி பின்னாடி வந்து செல்லேட்டப் வச்சு இழுத்து பிடிச்சி நல்லா டைட்டாக ஒட்டியிருக்கேன். இப்போ நம்மளுடைய ஸ்டாண்டை வந்து ஒட்டியாச்சு. அதை வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் ஒட்டி இந்த மாதிரி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்மளுடைய அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடுற அட்டை தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இந்த மாதிரி பேக் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கிலோ கேக் வர பெரிய பேக். இதையிலுமே இதில் போட்டிருக்கிற தையல் எல்லாத்தையும் பிரித்து தனியாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இதுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது ஒரு ரெண்டு பீஸ், அதில் வந்து ஹேண்டில் இருக்குது, நடுவில் வந்து ஒரு பெரிய துணி இருக்குது, அந்த மாதிரி தான் இதை வந்து தைச்சிருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு பீஸ் இருக்கிற துணியை ஒரு பக்கம், ஒரு பீஸை வந்து ஒரு பக்கமும் இன்னொரு பீஸை வந்து இன்னொரு பக்கமும் வச்சு ஜாயின் பண்ணி
எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டேன். மேலே வந்து ஒரு பீஸையும் அடிப்பக்கம் வந்து ஒரு பீஸையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம ஜாயின் பண்ண இடத்துல மேல் பக்கம் ஒரு படிமான தையல் போடணும், இல்லைனா தூக்குன மாதிரி நிற்கும். ஒரு படிமான தையல் போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது போட்டு நான் சைடில் வந்து மடித்து ஒரு துணிப்பை மாதிரி தச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் அந்த படிமான தையல் போட்ட இடத்துல ஒரு லேஸ் வச்சு அப்படியே படிமான தையல் போட்டிருக்கேன். அப்போ வந்து பேக் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு நீட்டான அகலமான ஒரு துணிப்பை கிடச்சிருக்கு. இதை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற அந்த பேக் வந்து கொல கொலன்னு இருக்கும், யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம பெஸ்ட்டாக ரியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்கில் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் இதை தைச்சி உபயோகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அரை கிலோ கேக்கு தான் வாங்கியிருக்கோம், அதாவது அரை கிலோ கேக் ஒரு பேக் தான். இது வந்து துணிப்பை கிடையாது, ரெக்ஸின் நம்ம கட்டப்பையெல்லாம் இருக்குல்ல அதே அந்த மெட்டீரியல் தான் இது. இது வந்து நல்லா பாருங்கள் ஸ்டிஃபாக நிற்கிது, கொல கொலன்னு மடிஞ்சு போகாமல் நல்லா ஸ்டெடியாகவே நிற்கிது. ஸோ இந்த பேக்கில் வந்த கேக்கில் இருக்கிற அந்த அட்டையை இந்த மாதிரி அடிப்பகுதியில் நான் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இதுக்கு நீங்கள் உங்ககிட்ட என்ன கம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்மு தான் வேணும்னு இல்லை, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடிப்பக்கம் அட்டை ஒட்டுறதுனால இந்த பேக் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகுது. இதை வந்து நாம் ஒரு பேஸ்கட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து துணியெல்லாம் கொஞ்சம் மடித்து வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுடைய ப்ளவுஸ் பீட்டு அப்புறம் ஷால் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டெல்லாம் மடித்து தனியாக நம்ம இதை வந்து கபோர்டில் வச்சுக்கலாம். ஸோ ரக்ஸிங்கிறதுனால நமக்கு இது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பனிக்காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய குல்லா அந்த மாதிரி ஐட்டம் கூட தனியாக மடித்து, ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு பேஸ்கெட் வச்சுக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அதை வந்து இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய அந்த ஃபோட்டோ குட்டி குட்டி ஆல்பம்லாம் இருந்தால் அதை கூட இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபைல்ஸ் எதுனாலும் கூட இதில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் பாருங்கள் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம ஆணியில் மாட்டிட்டால் நம்மளுக்கு வந்து உபயோகப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும், தொலைஞ்சும் போகாது. ஸோ அதுக்கு கூட இந்த மாதிரி பேகை வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட்னு போட்டு வைக்காமல் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம இதை சூப்பராக உபயோகப்படுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.